ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், நம்ம எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. உங்கள் கையில் மார்க் இருக்குது, கரெக்டாக? இந்த மார்க் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக நம்மளுக்கு எபிபிஎஸ் சீட்டு உள்ளே போயிருப்பாங்க. இப்போ சிலவங்களுக்கு கொஞ்சம் பார்டர் லெவலில் இருக்கும், சிலவங்க வந்து எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் பட் கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணணுமா, நீட்டை நம்ம ரிப்பீட் பண்ணணுமா இல்லைன்னா வேண்டாமா? ரிப்பீட் பண்ணணும்னா அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்னதெல்லாம் இருக்கும், சொசைட்டியில் என்ன பேசுவாங்க, அது இதுன்னு நிறைய உங்களுக்கு அப்படி வந்து தலையை வெடிக்கிறது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிருப்பீங்க. கண்டிப்பாக இதை பற்றி என்னமோ ஒரி படிக்க வேண்டாம். ஒரு மூணே மூணு திங்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுனீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பராக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், ஓகேயா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இது தெரிஞ்சதுதான், நம்ம ரிப்பீட் பண்ணணுமா வேண்டாமா? இஃப் எஸ் நம்ம பண்ணணும்னா Why need to repeat? ஏன் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு ரூமில் நீங்கள் மட்டும் போய் உட்காந்துக்கோங்க, சரியா? உட்காந்துட்டு உங்களை நீங்களே ஒரு மூணு கொஸ்டின் கேட்கணும், சரி? இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சரை வச்சு தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணுமா வேண்டாமா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. தேட் ஒன் இஸ் இன் யுவர் ஹேண்ட் ஓன்லி, ஓகே? ஸோ ஃபஸ்ட் பாருங்க, இந்த மூணு கொஸ்டினும் ஒரு ரூம்ல தனியா இருந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷம் திங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு பாருங்க. கேன் அடாப்ட் எனி அதர் ப்ரொஃபஷன். இப்போ சின்ன வயசுலேயே சிலவங்களுக்கு பயாலஜினா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக என்னென்ன டாக்டராக தான் போவோம் அப்படின்னு சொல்லி சின்னதுலேயே ஒரு ப்ரோட் அப், அதாவது அவங்களோட ஆசை விஷ் எல்லாமே எப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். திடீர்னு நம்மளுக்கு நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, ஸோ டோட்டலாகவே நம்ம வந்து இப்போ கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ உங்களால் நம்ம இந்திய நம்ம நேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. உங்களால் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை தவிர வேற ப்ரொஃபஷனை உங்களால் திங்க் பண்ண முடியுதா? மேபி இன்ஜினியரிங் இருக்கலாம், டீச்சிங் ஃபீல்டாக இருக்கலாம், மேபி ஃபேஷன் டிசைனிங்கை டிசைனராக இருக்கலாம், எதுனால இருக்கலாம், உங்களால் திங்க் பண்ண முடியுதா ஃப்யூச்சரில் இந்த ஒரு ப்ரொஃபஷனை என்னால் வந்து போக முடியும், ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தோன்றுறீங்களா? அப்படி ஓகேன்னா இல்லை எனக்கு வந்து என்னது கண்டிப்பாக என்னால் வந்து அதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நீட்டாக கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ரிப்பீட் பண்ணிடலாம். ஓகே, என்னால் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னது நீட்டை விட்டு நீங்கள் வெளியே போய்க்கலாம், ஓகேயா? ஸோ போன பிறகு நம்ம திங்க் பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம இன்னும் ஒரு வருஷம் நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தா நம்மளுக்கும் என்னது நீட்டில் கிடச்சிருக்கோம், அது லைஃப் லாங் நம்ம மனசுக்குள்ளே இருந்து உறுத்தவே கூடாது. ஒரு டைம் டெசிஷன் தான் பட் ஸ்ட்ராங் டெசிஷன், ஓகே? தென் அடுத்தது எனி ஃபயர் ஆர் ட்ரீம். என்ன மேம் ஃபயர்? ஃபயர்னா நீங்கள் வந்து வேற எதுவும் திங்க் பண்ண வேண்டாம், ஒரு வந்து அதாவது என்னது ஒரு உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு, கண்டிப்பாக நான் டாக்டராக தான் ஆகுவேன், எனக்கு இந்த மார்க் இப்போ குறைஞ்சிருக்கு, ஓகே, பட் அடுத்தது அப்படின்னு ஒரு ஃபயர் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இருக்கணும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரீம்னு சொல்லியிருக்கேன், நம்ம அப்துல் கலாம் ஜியோன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாருமே அந்த கனவு காணுங்க. கனவுனா அந்த கனவுல அந்த பூஜா ஹெக்டே வர்றது அந்த கனவுலாம் கிடையாது, சரியா? எந்த கனவுனா எந்த கனவு நம்மளை தூங்க விடாமல் பண்ணுதோ அதுதான் உங்களோட கனவு, அதுதான் உங்களோட விஷ். ஸோ மெடிக்கல் நான் நீட் படிக்கிறேன், ஸோ படிக்கணும், இன்னைக்கு என்னால் படிக்கலை, நான் படிக்கலை, ஏதோ தப்பு செய்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களை தூங்க விடாமல் இருந்து கண்டிப்பாக நீட் படிக்கணும்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குதா, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குதா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். அப்படி இருந்தேன்னா தாராளமாக நீங்கள் நீட்டை ரிப்பீட் பண்ணலாம், ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்க் அபவுட் ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் அண்ட் சொசைட்டி. கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரொஃபஷன் நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஒரு ஆங்கிளில் போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன், இந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோட நெய்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னோட என்னது ரிலேட்டிவ்ஸ் என்னதெல்லாம் நம்ம பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன நினைக்கும், இப்படி ஒரு எண்ணமே வேண்டாம். நல்லா நினச்சிக்கோங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அதை தான் சொசைட்டி பேசும். இன்னைக்கு நம்ம கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக என்னதாகலாம், நீட்டில் பாஸ் ஆகி நீங்கள் டாக்டர் ஆகலாம். அப்போ இதையெல்லாம் மறந்துடுவாங்க, அவங்க நீட்டில் படித்தாங்க இப்போ டாக்டராக இருக்காங்க அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வரும், ஓகேயா? ஸோ இந்த மூணையும் ஒரு ரூம்ல இருந்து நீங்க திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ், ஒரு வெரி, ஒரு ஃபயர் அதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா
கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், நீட்டை ரிப்பீட் பண்ணலாம். பயப்படாம ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீ ஒரு ரெண்டு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன மேம் சின்ன பிள்ளை மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நீட்ல பாஸ் ஆகி நம்ம அடுத்தது நல்ல மார்க் எடுத்து நம்ம வந்து டாக்டர் போகணும்னா கண்டிப்பா ஏதாவது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? இதுல ஃபர்ஸ்ட் டூஸ் பாத்தீங்கன்னா அனலைஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பா வந்து உங்களை நீங்களே என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி டயல் செய்து எழுதி ஃபிளாஷ் கார்டு மாதிரி அங்கேயும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா? அதுல ஃபர்ஸ்ட் அனலைஸ் என்னன்னா வேஸ்டிங் டைம். இதுக்கு இது ரிப்பீட்டர்ஸ்க்கும் பொருந்தும், ரீ ரிப்பீட்டர்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேயா? எந்த இடத்துல நீங்க டைமா வேஸ்ட் பண்ணுனீங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ரெடியூஸ் அவங்களுடைய டைம் எல்லாமே எது ரிலேட்டடா, மொபைல் ரிலேட்டடா உள்ளதுதான். ஓகேயா? யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்ச நாள். ஸோ இந்த டைம் அந்த வேஸ்டிங் டைமை நோட் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது தயவு செய்து ஒரு ஃபிளாஷ் கார்டு மூலமா ஒரு எழுதி வச்சு அங்கே எங்கேயுமா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது என்னன்னா பேலன்சிங் யுவர் ஏரியாஸ். இதுவும் என்னது ரிப்பீட்டர்ஸ். என்ன மேம் பேலன்ஸ் பண்ணணுமா, அப்படிலாம் கிடையாது. இங்க பேலன்சிங் நான் இன்டிமேட் பண்றது ரெண்டுனா, ஒன்னு வந்து வீக்கர் செக்ஷன், என்ன ஒன்று ஸ்ட்ராங்கர் செக்ஷன். இப்போ சிலவங்க நம்மளுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. சிலவங்களுக்கு என்னது கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வரும், ஃபிசிக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகேயா? சில அதுலேயும் பர்டிகுலர் சாப்டர் வீக்காக இருக்கலாம். இப்போ சுவாலஜி நல்லா வரும், பாட்னி வீக்காக இருக்கலாம். பாட்னி நல்லா வரும், சுவாலஜி வீக்காக இருக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேயா? அதையும் ஒரு ஃப்ளாஷ் கார்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த சாப்டரில் இதில் எல்லாம் வீக்காக இருக்கிறேன், ஸ்ட்ராங்கர் நோ ப்ராப்ளம். அது உங்களுக்கு தண்ணி தரவா இருக்கும், ஏற்கனவே அது வந்து உங்களுக்கு ஃபேமிலியர் ஆன டாபிக். ஓகே? இப்போ எந்த இடத்துல நீங்க வீக்கரா இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இதுக்கு ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வந்து 3 hours கொடுக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்து இன்ட்ரஸ்டா படிச்சு இந்த வீக்கர் செக்ஷனையும் ஸ்ட்ராங்கர் செக்ஷனுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டீங்கன்னா என்னதாயிடுவீங்க, பேலன்ஸ் ஆயிடுவீங்க. இது ரிப்பீட்டர்ஸ்க்கும் ரீ ரிப்பீட்டர்ஸ். ஓகே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்கர், நான் இந்த இதை வந்து படிக்க மாட்டேன், இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன், தயவு செய்து நோ அவாய்டிங். ஓகே? அவாய்டே பண்ணாதீங்க. எல்லாமே வீக்கரை ஸ்ட்ராங்கர் மாதிரி கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்களும் என்னதான், டாக்டர் தான். ஓகே? அடுத்தது மூணாவது என்னன்னா டெஸ்ட் அண்ட் கிளாரிஃபிகேஷன். எவ்வளவு ப்ராக்டிஸ், எவ்வளவு குவஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அவ்வளோ நீங்கள் ஃபெமிலியர் ஆகலாம். நான் நிறைய டெஸ்ட் எழுதுறேன் மேம், ஆனால் ஃபைனலாக வரும்போது எனக்கு மார்க் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னா கிளாரிஃபிகேஷனில். ஓகேயா? டெஸ்ட் டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு டெஸ்ட் அது ஃபுல் எழுதிடுங்க. ஓகேயா? ரெண்டு நாளோ ஒரு நாள், ஒரு நாள் விட்டு விட்டோ இந்த டெஸ்ட் எழுதிடுங்க. அப்போதான் நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். இப்போ நான் டெஸ்ட் எழுதுறது முக்கியம் கிடையாது, டெஸ்ட்டை விட இன்னொரு பார்ட் ரொம்ப முக்கியம், அதுதான் என்னது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன். இந்த க்வெஸ்சன் ஏன் எனக்கு மிஸ்டேக் ஆச்சு, ஸோ இது வந்து இந்த சாப்டர்ல எத்தனாவது இருக்கு, எத்தனாவது லைன்ல இருக்கு, அப்படி பார்த்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்மளும் என்னதாயிரலாம், வின்னர் ஆயிரலாம். ஓகே? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அண்ட் குட் ஃபுட். இப்போ நம்ம சொசைட்டியில ஒரு ராங் பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா நீட் படிக்கிறாங்களா 24 மணி நேரமும் புக்கு சோறு தண்ணி இல்லாமல் படிக்கணும், அது படிக்கணும், ஒண்ணுமே கிடையாதுங்க. ப்ராப்பரான டைம் ஷெடியூல் நம்ம அதை ரெண்டாவது இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்லீப்புங்கிறது நம்ம பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் வந்து கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. ஓகே? நம்ம இந்தியா இந்தியன் நம்ம நம்ம நேஷனில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டஃபஸ்ட் எக்ஸாம் என்னென்னா யூபிஎஸ்சி எக்ஸாம். ஓகே? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதுக்குள்ளே எக்ஸாம். அதுக்கு அடுத்ததாக இருக்குது என்னது ஜேஇஇ வந்து மூணாவதுல பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நீட் என்னன்னா 7th பிளேஸ்ல தான் வருது. இதை டஃப்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம்னா எல்லாமே என்சிஆர்டி புக்கில் லைன் பை லைன் இருக்கு, படிச்சிடலாம். அதே மாதிரி குட் ஃபுட், நல்ல மூச்சு முட்டை தின்னுட்டு அப்படி வந்து படிக்க இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம பிரெயின் தூங்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கு. எப்பவுமே ஒரு கொஞ்சம் ஒரு பசியோடு இருக்கணும், சரியா? நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய குடிங்க, நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். இதெல்லாம் என்னது இந்த டூஸ்ல இவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னா இதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டோன்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே? யார் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
டைம் கில்லர் தட் ஒன் இஸ் ஈக்குவல் டு அவர் லைஃப் கில்லர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ எல்லாத்துக்கும் லைஃபையும் டைம் கில்லர் ஒன் லைஃப் கில்லர்னா உங்கள் கையில் ஒன்று வச்சுட்டு இருக்கீங்கல்ல மொபைல், அதுதான் இந்த மொபைலில் உள்ள அந்த இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வீசாட், அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு தயவு செய்து இந்த பிளானிங்கை எல்லாம் என்னது எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேயா, அந்த டைமை நம்ம லைஃப் இந்த டைம் கில்லர் நம்ம லைஃப் கில்லராக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷமா ரிப்பீட்டர்ஸ் நீங்க ரிப்பீட் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாமே ஃபேமிலி ஃபங்க்ஷன், இந்த கோயில் திருவிழா, அது இதுன்னு எல்லாமே வரும். இது எல்லாமே இந்த ஒரு வருஷம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போறேன், ஒரு நாள் தான் நம்ம நான் அங்கே போயிட்டு வரேன் இந்த ஒரு வருஷமா, கண்டிப்பா இது கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மூணு க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் உங்க மைண்ட்ல வந்துச்சு பண்ணணும் அப்படின்னு வெறியாட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், நீட்டை ரிப்பீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ்.